மயிலாடுதுறையை சார்ந்த இப்னு தமீமா என்பவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. தடுப்பூசியை கட்டாயப்படுத்துவது சரியா அப்படின்னு கேட்கிறாங்க. தடுப்பூசியை பொறுத்தவரையிலையும் மத்திய அரசோ மாநில அரசோ அது கட்டாயம், அனைவரும் தடுப்பூசியை போட வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிவிப்பும் சொல்லலை. மத்திய அரசும் சொல்லவில்லை, மாநில அரசும் அது கட்டாயம் என்ற கருத்தில் அறிவிப்பு வெளியிடலை. சொல்லப்போனால் தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அதிகாரி ராதாகிருஷ்ணன் அவர்களிடத்துல தடுப்பூசி கட்டாயம் என்பது தொடர்பான அப்படி எதுவும் அறிவிப்பு நீங்கள் போட்டீங்களா என்பது தொடர்பாக கேட்கின்ற பொழுது, நாங்கள் எங்கேயுமே தடுப்பூசியை கட்டாயம்னு சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தடுப்பூசி போடப்படுகின்ற பொழுது ஒரு நடைமுறையை தமிழகத்தில் கடைபிடிக்கிறாங்க. பல பள்ளிகளில் அவங்களுக்கு தடுப்பூசி போடப்படுவதற்கு முன்பாக அவங்க பெற்றோருடைய ஒப்புதலை பெற்றிருக்க வேண்டும் என்று பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக பெற்றோருடைய ஒப்புதலை கோரக்கூடிய நிகழ்வுகளும் தமிழகத்தில் நடைபெறுவதை பார்க்கணும். அப்போ இப்படிப்பட்ட சில நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது தடுப்பூசி கட்டாயம் என்கிற அறிவிப்பு மாநில அரசின் புறத்திலிருந்தும் வெளியிடப்படவில்லை, மத்திய அரசு சார்பாகவும் வெளியிடப்படலை. அதே நேரம் நோய் பரவலை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய நோக்கத்தில் மத்திய மாநில அரசுகள் தடுப்பூசி போடுவதை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு செய்கிறாங்க, அதுக்குன்னு சிறப்பு முகாம்களை நடத்துகிறாங்க, தடுப்பூசி போடக்கூடிய பயனாளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது என்கிற ஒரு இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கட்டாயம்னு சொல்லலை. ஆனால் சமீபத்தில் சில நடைமுறைகளை பார்க்கின்ற பொழுது மறைமுகமாக தடுப்பூசியை மக்கள் மத்தியில் திணிக்கின்றார்களோ என்கிற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. அதுக்கு உதாரணமாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் சில தினங்களுக்கு முன்பு ஒரு அறிவிப்பு ஒன்று போட்டிருக்கிறாங்க. சென்னையில் புறநகர் ரயிலில் பயணிப்பதாக இருந்தால் 2 தவணை தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும். டிக்கெட்டை நீங்கள் எடுக்கின்ற பொழுது 2 தவணை தடுப்பூசி செலுத்தியிருக்கின்ற சான்றிதழை காண்பிக்க வேண்டும், அதை காட்டினா தான் டிக்கெட்டு தரப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதை நடைமுறைப்படுத்தி கொண்டும் இருக்கிறார்கள். நடைமுறையில் வந்து விட்டது. இப்போ 2 தவணை தடுப்பூசி யாரெல்லாம் போடலையோ அவங்களுக்கெல்லாம் புறநகர் ரயிலில் டிக்கெட்டு கொடுக்கப்படுறது இல்லை. கவுண்டரில் டிக்கெட் எடுக்கக்கூடிய நிலையங்களில் பெரிய கூட்டம், எல்லோருமே தடுப்பூசி போட்ட சர்டிஃபிகேட்டை கையில் வைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு டோஸ் போட்டுட்டேன், 1 தவணை தடுப்பூசி செலுத்தி விட்டேன், அதற்குரிய சான்றிதழ் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் கூட அவங்களுக்கு டிக்கெட்டு வழங்கப்படுறது இல்லை. அப்போ இந்த நடைமுறையை கராராக ரயில்வே நிர்வாகம் கடைபிடிக்கிறாங்க. இதை பொறுத்தவரையிலையும் மக்களுக்கு ஒரு சிரமம் உண்டாக்கக்கூடிய, மக்களை வதைக்கக்கூடிய ஒரு நடைமுறையாகத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. என்ன காரணம்னு சொன்னால், தடுப்பூசியை கட்டாயம் என்று மத்திய அரசோ மாநில அரசோ சொல்லாத நிலையில் மக்கள் வந்து இயல்பாக நிதானித்து போட்டுக்கொள்ளலாம் என்று தான் நினைப்பார்கள். அப்படி உள்ள நிலையில் திடீர்னு நீங்கள் ரயிலில் பயணிக்கிறதா இருந்தால், புறநகர் ரயிலில் பயணிக்கிறதா இருந்தால் தடுப்பூசி போட்டிருக்கணும், அதுவும் 2 டோஸு போட்டிருக்கணும் என்று சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக, அது அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு துன்பத்தை வரவழைக்கக்கூடிய சிரமமான ஒன்றாகத்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ 2 டோஸு போட்டிருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. துவக்கத்தில் இந்த தடுப்பூசி செலுத்தக்கூடிய நடைமுறை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நாம் யோசித்து பார்க்கணும். தமிழகத்தை பொறுத்தவரை ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் தடுப்பூசியை போடுவதற்கு மக்கள் தயாராக இருந்த நிலையில் துவக்க நேரத்தில் அரசிடத்தில் தடுப்பூசி இல்லை, மாநிலத்தில் இருப்பு இல்லை, மத்திய அரசிடத்தில் இருப்பு இல்லை, இந்தா நாங்கள் அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லி கொண்டிருந்தார்கள். அனுப்பி வைப்பதில் பெரிய தாமதம் ஏற்பட்டது, அதனாலேயே நிறைய மக்கள் தடுப்பூசி போடுவதில் ஒரு பின்தங்குதல் அதில் ஏற்பட்டது. மக்கள் தயாராக இருந்த பொழுது அரசிடத்தில் தடுப்பூசிக்கான இருப்பு இல்லை, ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தடுப்பூசி ஸ்டாக் அதிகமாக ஆகிவிட்டது. ஆனால் அரசின் புறத்திலிருந்து சில அறிவிப்புகள், சில அறிவுரைகளாக மக்களுக்கு முன்வைக்கப்பட்டது. என்ன அறிவுரை முன்வைக்கப்பட்டதுன்னா, இன்னென்ன பாதிப்பு உள்ளவங்க உடனடியாக தடுப்பூசி போட வேண்டாம் அப்படின்னு. நாங்கள் உதாரணமாக இதய நோய் பாதிப்பு உள்ளவங்களாக இருக்கிறீங்களா, உங்கள் மருத்துவர்கிட்ட கலந்து ஆலோசித்து விட்டு பிறகு நீங்கள் தடுப்பூசி போடுங்க, உடனே போட்டுறாதீங்கன்னு. நாங்கள் கர்ப்பிணி பெண்களாக இருப்பவர்கள் மருத்துவரை கலந்து ஆலோசித்து விட்டு அதுக்கப்புறம் போடுங்கன்னு. நாங்கள் உடலில் வேறு ஏதேனும் பிரச்சனை, கோளாறு இருப்பவர்கள் அல்லது காய்ச்சல் உள்ள நிலையில் உடனே நீங்கள் தடுப்பூசி போடாதீங்க, மருத்துவர்கிட்ட கலந்து ஆலோசித்து விட்டு அதற்கு பிறகு தடுப்பூசி போடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அரசின் புறத்திலிருந்தே இப்படியான சில அறிவுரைகள், இந்தந்த அறிகுறிகள் உங்களுக்கு தென்படுமே ஆனால், இந்தந்த நிலையில் நீங்கள் இருப்பீர்களேயானால் உடனடியாக தடுப்பூசி போடாதீங்க, ஒன்று நிதானிச்சு போடுங்க என்கிற ஒரு அறிவிப்பு அறிவுரையாக சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் இதய நோய் உள்ளவங்க, கர்ப்பிணி பெண்கள், இன்னும் உடலில் சில உபாதைகள் ஏற்பட்டவங்களாம் தங்களுடைய மருத்துவர்களை கலந்து ஆலோசித்து விட்டு தடுப்பூசி போடாமல் இருக்கிறாங்க, அல்லது முதல் தவணை மாத்திரம் போட்டவர்களாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், இப்போ ஒரு குடும்பமாக
புறநகர் ரயிலில் பயணிக்கிறாங்க. அதில் குடும்ப தலைவர் ரெண்டு தவணை தடுப்பூசி செலுத்தியிருக்கிறார். அவங்க அம்மா ஏற்கத்தக்க காரணத்தினால அவங்க தாய்க்கு வந்து மருத்துவ காரணங்களினால தடுப்பூசி போடாமல் இருக்கிறாங்க. அவங்க மனைவிக்கு ஒரு டோஸ் மட்டும் போடப்பட்டிருக்கிறது, இன்னொரு டோஸ் போடுவதற்குண்டான கால அளவு இன்னும் இருக்கிறது. பிள்ளைக்கு இன்னும் தடுப்பூசி போடலை. 18 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு தானே அரசு தடுப்பூசி செலுத்துறதுல மும்முரம் காட்டுது. 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு தடுப்பூசி போடுவதை அரசே வலியுறுத்தல, அந்த நடைமுறையை கொண்டு வரல. சில தினங்களுக்கு முன்பாகத்தான் 15-18 இந்த நிலையில இந்த ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு தடுப்பூசி போட துவங்கி இருக்கிறாங்க. அப்போ 10 வயசு பிள்ளைங்க 12 வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் தடுப்பூசி இன்னும் போடப்படலை. இதுதான் பெரும்பான்மையான தமிழக மக்களினுடைய நிலையாக இருக்கிறது. அப்போ பிள்ளைங்களை கூப்பிட்டு போகிறவங்க இவங்கெல்லாம் இப்போ என்ன செய்வாங்க? அவங்க அம்மாவுக்கு மருத்துவ காரணங்களால் தடுப்பூசி ஒரு டோஸ் கூட போடப்படலை. இப்போ இவங்க அம்மாவை என்ன செய்வார்? வெளியே விட்டுட்டு இவர் மட்டும் ட்ரெயினில் போகணுமா? அவங்க மனைவி ஒரு டோஸ் மட்டும் போட்டிருக்கிறாங்க மருத்துவ காரணங்களால். இப்போ அவங்க மனைவி என்ன செய்கிறது? பிள்ளைய என்ன செய்கிறது? தாயோடு மாத்திரம் பயணிப்பவர்கள், தன் மனைவி ஒரு டோஸ் போட்ட தன் மனைவியை மட்டும் அழைத்து செல்பவர், எந்த தடுப்பூசியும் செலுத்தாத 10 வயது 12 வயது தான் பிள்ளைய பயணத்தில் அழைத்து செல்பவர்கள்லாம் இப்போ சிரமப்படணுமா? அரசு ரயில்வே நிர்வாகம் அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பின் காரணத்தினால ரயிலில் பயணிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறதா இல்லையா? அவங்களுக்கு சிரமம் தானே. ரயில் பயணம் இலகுவாக இருக்கு, சென்னையில் பஸ்ஸில் போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது, நெருக்கடியாக இருக்கிறது, அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறது, டிராஃபிக்காக இருக்குங்கிற பல்வேறு காரணங்களாக தானே புறநகர் ரயிலை அவங்க தேர்வு பண்ணுறாங்க. அப்போ அப்படி ரயிலை நோக்கி வருகின்ற பொழுது நீ தடுப்பூசி 2 டோஸ் போடலைன்னா உனக்கு டிக்கெட் இல்லை, நீ பயணிக்க கூடாது என்று சொல்வது, இது மறைமுகமாக தடுப்பூசியை கட்டாயமாக்கக்கூடிய ஒரு செயல் தானே? அல்லது அவங்க அந்த மக்களுக்கு சிரமத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நடைமுறையாகத்தானே இது பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது? இதெல்லாம் அரசு வந்து ஒரு டோஸுக்கும் இன்னொரு டோஸுக்கும், ஒரு தவணை தடுப்பூசிக்கும் இரண்டாவது தவணை தடுப்பூசிக்குமான கால இடைவெளி 85 நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏறத்தாலும் சுமார் ஒரு 3 மாத காலம் இருக்கு. அப்போ இந்த மாதமும் போன மாதமும் முதல் தவணை தடுப்பூசி செலுத்தின ஒரு நபர் இப்போ தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பின் காரணத்தினால இப்போ உடனடியாக அவர் தடுப்பூசி 2வது டோஸ் போட இயலாது. அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த நாளில் தான் அவர் போடுவார். அப்போ அதுவரையிலையும் ட்ரெயினில் பயணிக்க முடியாத நிலை ஏற்படுகிறது. அப்போ பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு சிரமத்தை அளிக்கக்கூடியதாக ரயில்வே நிர்வாகத்தின் இந்த அறிவிப்பு அமைந்திருக்கிறது. இது மக்களை சிரமப்படுத்துது. அதுபோக நீங்கள் பாருங்கள், எந்த நோக்கத்துக்காக இதை சொல்கிறாங்களோ அந்த நோக்கத்துக்கு இது மாற்றமாக இருக்குது. நோய் பரவலை கட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தானே இதை நீங்கள் சொல்கிறீங்க. தடுப்பூசி போட்டிருந்தா தான் ரயிலில் பயணிக்கணுங்கிறத எதுக்காண்டி கொண்டு வரீங்க? எல்லோரும் தடுப்பூசி போடணும், நோய் பரவலை கட்டுக்குள் கொண்டு வரணும்னு கொண்டு வரீங்க. இப்போ உதாரணமாக ஒரு பகுதியில் 100 பேர் இருக்கிறாங்கன்னா 50 பேர் பேருந்தில் பயணிப்பாங்க, 50 பேர் ரயிலில் பயணிப்பாங்க. அப்போ ரயிலை நோக்கி வரக்கூடிய 50 பேர்ட்ட நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா 2 டோஸ் போட்டிருந்த சர்டிஃபிகேட்டை காட்டி இல்லைன்னா நீ ரயிலில் பயணிக்காதங்கிறீங்க. அவன் பஸ்ஸை நோக்கி போவான், அந்த 50 பேரும் பஸ்ஸுக்கு போவாங்க 2 டோஸ் போடலைங்கிற காரணத்தினால. அப்போ பஸ்ஸுக்கு போகும்போது ஒட்டுமொத்த கூட்டமும் பஸ்ஸில் பயணிக்கின்ற பொழுது நோய் பரவுவதற்குரிய வாய்ப்பு இல்லையா? அரசின் பார்வையில் அது ஒரு ஆபத்தான ஒரு நிலை தானே? அப்போ இதையே அரசு செய்யணும். இப்படிப்பட்ட ஒரு குளறுபடியான மக்களுக்கு சிரமத்தை உண்டாக்கக்கூடிய ஒட்டுமொத்த கூட்டத்தையும் பேருந்தை நோக்கி நகர்த்தக்கூடிய தள்ளக்கூடிய ஒரு அறிவிப்பை ஏன் செய்யணும்? இதை இது மக்கள் வந்து பார்க்குறாங்க. அதுபோக மக்கள் இதன் மூலம் அடையக்கூடிய அந்த சிரமத்தினால மக்கள் என்ன அரசை நோக்கி என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா, சரி எங்களுக்கு இந்த இதை சொல்கிறீங்களே, ரயிலில் பயணிப்பதாக இருந்தால் 2 டோஸ் போட்டிருக்கணும் சர்டிஃபிகேட்டை காட்டுன்னு கேட்குறீங்களே, யூபிஎஸ்சி செயலியை ஆன்லைன் மூலமாக டிக்கெட் போடுவதற்குரிய அந்த அப்ளிகேஷனை முடக்கி வச்சுருக்கிறீங்க, சீசன் டிக்கெட் நாங்கள் எடுத்து வச்சுருந்தா கூட வெளியே ஆட்களை பரிசோதனைகளை வைத்து கொண்டு 2 டோஸ் போட்ட சர்டிஃபிகேட்டை காட்டுங்க இல்லைன்னா 500 ரூபா ஃபைனுன்னு சொல்கிறீங்க. இவ்வளவு கராறு காட்டக்கூடிய நீங்கள் டாஸ்மாகில் கூட்டம் கூட்டமாக நிற்கிறா, அவன்கிட்ட எந்த சர்டிஃபிகேட்டும் கேட்குறது இல்லையே, வெறும் மாஸ்க் போட்டிருந்தா போதுங்கிறீங்களே. மக்கள் கேட்குறாங்க. இந்த அறிவிப்பின் காரணத்தினால் எந்த மக்கள் சிரமப்படுகிறார்களோ அந்த மக்கள் கோவப்பட்டு கேட்குறான், எங்களுக்கு நான் 1 டோஸ் போட்டிருக்கிறேன் சர்டிஃபிகேட்டை காட்டுறேன், எனக்கு டிக்கெட் தர மறுக்கிறீங்க, 2 டோஸ் போடணுங்கிறீங்க, இன்ன காரணத்தினால தான் எனக்கு தாமதமாக இருக்கிறது என்றெல்லாம் இருந்தும் கூட எனக்கு ரயிலில் பயணிப்பதற்குரிய அனுமதி மறுக்கப்படுகிறது, கேட்டால் சர்டிஃபிகேட் கேட்குறீங்க, டாஸ்மாகில் கூட்டம் கூட்டமாக நிற்கிறோம் அவனுக்கு எந்த சர்டிஃபிகேட்டும் கேட்க மாட்டேங்கிறீங்க, அதுக்கான எந்த அறிவிப்பும் வர்றதில்லை, அப்போ ஏன் இந்த நிலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது இது மக்களை வந்து சிரமப்படுத்தக்கூடிய ஒரு நடைமுறையாகத்தான் இருக்கிறது. ஒரு அரசை பொறுத்தவரையிலையும் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு காரியத்தை மக்கள்கிட்ட திணிக்கணும்னு நினைக்கக்கூடாது. மக்களை புரிய வைக்கணும், விழிப்புணர்வு உண்டாக்கணும், அரசு விளக்கக்கூடிய விதங்களை வைத்துக்கொண்டு அதை நோக்கி மக்களே ஆர்வப்பட்டு முன்வரக்கூடிய நிலையை உருவாக்கணும். அதை விட்டு புட்டு நீ தடுப்பூசி போடலையா உனக்கு பேருந்தில் பயணிக்க அனுமதி இல்லை, தடுப்பூசி போடலன்னா புறநகர் ரயிலில் பயணிக்க அனுமதி இல்லை, தடுப்பூசி போடலாம் உனக்கு ரேஷன் பொருள் கிடையாதுன்னு படிப்படியாக இப்படியான அறிவிப்புகள் செய்யப்படுமே ஆனால், அந்த ஒரு அச்சம் மக்களுக்கு ஏற்படுமே ஆனால்,
அது தேவையற்ற குழப்பத்தையும் அரசுக்கு எதிரான மனோநிலையை மக்கள்கிட்ட உருவாக்கும், அது அரசுக்கு நல்லதல்ல. இந்த அறிவிப்பை ரயில்வே நிர்வாகம் மறு பரிசீலனை செய்து மக்களுக்கு சிரமமில்லாத ஒரு நடைமுறையை உருவாக்கணும் என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொடுக்குறோம். அல்லாஹ்.